வெல்கம் டு மை ஷெல்ஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறது எப்படின்னு தான். எல்லோரும் பழக்கமாக பண்ணுறத விட கொஞ்சம் வித்தியாசமாக நான் பண்ணியிருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள். ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து ரெண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கூட கொஞ்சம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ரெண்டு பேருக்கு தான் பண்ண போகிறேன், அதனால் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையோட நல்லா சுகர் வந்து மெல்ட் ஆகி கலந்து வரணும். இது வந்து ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அது மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது கூட நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பால் சேர்த்தும் போது ரொம்ப க்ரீமியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு முட்டை மட்டும் இல்லை, அதில் பாலில் உள்ள சத்துக்களும் பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா சேரும். இப்போ நான் ப்ரெட் எடுத்திருக்கேன், அதுக்கு தோசைக்கல்லை நல்லா சூடாக்கியிருக்கேன். அப்புறம் நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நெய் ஊற்றுவாங்க இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துப்பாங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது ரொம்ப அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் பிள்ளைங்க வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரோட அந்த ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக அது பொன்னிறமாக வரையும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம காலை டிஃபன் வந்து ரெடி பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம். பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக ப்ரெட் டோஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நான் இன்னொரு முறையில் வந்து ப்ரெட் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு பழையபடி எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டை சேர்த்துக்கோங்க, அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் அது கூட வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை, பால், முட்டை இதெல்லாம் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடய கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாம் வந்து சீனி சேர்த்து பண்ணுறதை விட நாட்டு சர்க்கரை சேர்த்து பண்ணுறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு அது நல்லது, அதனால் நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் பண்ணி கொடுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. சூப்பராக இப்போ வந்து ப்ரெட் டோஸ்ட் வந்து ரெடி ஆகுது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதை முட்டையும் நாட்டு சர்க்கரை பால் எல்லாமே சேர்த்து. இது வந்து காலையில் இப்போ ஆஃபீஸ் போகணும்னு நினைக்கிறவங்க, சில நேரம் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்துலலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ப்ரெட்டை இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ரெடி. இந்த ப்ரெட் வந்து மைதா மாவில் உள்ளது. ஆனால் நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கோதுமை மாவில் உள்ள ப்ரெட் வாங்கி அதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பால் ப்ரெட் டோஸ்ட் வந்து ஒன்று சீனி சேர்த்தும் இன்னொன்று வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்தும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை வந்து பொறுமையாக நீங்கள் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.